நெடுநல் வாட திரைப்படத்தோட ஹீரோயின் தான் அதிதி இன்னும் அவங்க அபாய கட்டத்தை தாண்டல அதாவது அந்த படத்துல இயக்குனருக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில இருந்து விடுபடவே இல்ல நான் இருக்கேன் டோன்ட் வரி அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்துக்கு வந்த விஷாலும் என்ன பிரஷரோ தெரியல ஆளே வராம ஒதுங்கிக்க மறுபடியும் கரண்ட் கம்பியில சிக்கின காக்கா மாதிரி ஆயிட்டாங்க அதித்தி குற்றம் நடந்தது என்ன அப்படின்னு பாத்தாக்கா நெடுநல்வாடை வாடை படத்துல பத்து நாட்களா நடிச்சிட்டு இருந்தாங்க அதித்தி அதுக்காக வாங்கப்பட்ட சம்பளம் அவரோட கொண்டைக்கு ஹேர்பின் வாங்க கூட போதாது அப்படின்றது கதை நள்ளிரவுல புகுந்து அடிச்சது ரோட்ல போட்டு போட்டுனது அப்படின்னு இயக்குனர் செல்வகணேஷ் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு அதித்தி அதுக்கப்புறம் இவரு விஷமருந்து உயிர் பழச்சதெல்லாம் ஊர் அறிஞ்ச கதை தான் இப்போ மறுபடியும் தன்னோட படத்துல நடிச்சதா சொல்றாரா செல்வகணேஷ் முடியாது ஆள விடுங்க அப்படின்றாங்க அதித்தி பிரச்சனை இப்போ எல்லா சினிமா சங்கங்கள்லயும் நடந்துட்டு வர டேரக்டருக்கு ஆதரவா அவரோட சாதி பிரமுகர்களே உள்ள குதிச்சுட்டாங்களாம் நடிகர் சங்கத்துக்கு எல்லாரையும் அழைச்ச விஷால் குறிப்பிட்ட நேரத்துல எனக்கு வேற வேலை இருக்கு எல்லாத்தையும் கருணாஸ் பேசுவாரு அப்படின்னு சொல்லி கையை காட்டி விட்டு ஸ்பாட்டுக்கு வராமலே எஸ்கேப் ஆயிட்டாரு டேரக்டரும் கருணாஸும் சாதி ரீதியா உறவுக்காரங்க அப்படின்றதால பஞ்சாயத்துல நேக்கு போக்கான தீர்ப்பே வழங்கப்பட்டதா சொல்லப்படுது விஷால் பேசுவாருன்னு நினைச்சேன் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு பேர் அதிர்ச்சிக்கு ஆளாயிருக்காங்க அதித்தி அது மட்டும் இல்லாம இதுக்கு நடுவுல அதித்திய படப்பிடிப்புல கற்பழித்து விட்டதா கேரளாவில இருக்க மீடியாக்கள் ஊதிவிட அதித்தியோட தங்கைக்கு நடக்க இருந்த திருமணம் அவங்களும் தற்கொலைக்கு முயன்று வீடே படு சோகத்துல இருக்கான் ஒரு படம் ஒரு டைரக்டர் ஒரு விவாதம் ஒரு வேகம் ஒரு ஆசை ஒரு தவிப்பு ஒரு முறை கெட்ட லவ் சம்பந்தமே இல்லாம ஒரு குடும்பத்தை எப்படி எல்லாம் போட்டு உருட்டி எடுத்திருக்கு சினிமாடா பெண் பாதுகாப்புடா பின் குறிப்பு இவ்வளவு கொடூரமான நேரத்திலையும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதித்தி ஹீரோயினா நடிச்சிருக்க பட்டதாரி திரைப்படம் இந்த வாரம் பதினாலாம் தேதி திரைக்கு வரவிருக்கு